அப்போது ஒரு மனுஷன் 30 வருஷம் 12 வருஷம் 18 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவையாவது ஜெயிலுக்கு போய் ஆகணுமே, சிறைவாசம் அனுபவித்தே ஆகணுமே. தசாபுத்தி பிரகாரம், கோச்சார பிரகாரம் தான் உங்களுடைய ஜாதகம் இயங்குது அப்படின்றது உண்மைனா. அரும்பாடுபட்டு நான் உழைச்சேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், அதனால இன்றைக்கி நான் அந்த பலனை அனுபவிக்கிறேன்னு ஆட்டோபயோகிராஃபி பேசுவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா மட்டும் அப்போ மட்டும் 7.5 சனி வருவார். அதற்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் 2 பாவம் அதை சுட்டி காட்டக்கூடிய பாவம், ஒன்று 6ம் பாவம், இன்னொன்று 10ம் பாவம். ஒரு திருமணமாகி இந்த திருமணம் விவாகரத்துக்கு முடிகிற நேரத்தில், பிரச்சனை வர நேரத்தில் ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்குள்ளே சரியாகுமா, சரியாகும்னா எப்போ சரியாகும், விவாகரத்து கிடைக்குமா, கிடைக்கும்னு பிரம்மா அவங்க தலையில் எழுதிட்டாரான்னு கேட்குறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸு தேர்ந்தெடுக்கணும்னு ஒன்று இருக்குது. கோர்ஸுன்றது வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு துறை. ஏன்னா அந்த துறையில் தான் நம்ம ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு மேலே நம்ம பயணிக்க போகிறோம். ஒன்று, தேர்ந்தெடுக்கக்கூடிய வரன் இருக்குது, செய்யக்கூடிய முதலீடு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆனான ஒன்று போகணும் போடுவோம் இல்லையா, ஒரு பிள்ளையார் சுழின்னு ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த டைமில் டிஎன் மீடியா பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மரபணு ஜோதிடர் திரு விஷால் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை முதலில் வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சாதாரண ஜோதிடத்திற்கும் மரபணு ஜோதிடத்திற்கும் இடையான அந்த தொடர்பு என்ன, இல்லை வேறுபாடுகள்லாம் என்னங்க ஐயா? இல்லை, நீங்கள் எந்த ஜோதிட முறை அப்படின்னு இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜோதிட முறைக்குன்னு வந்து ஒரு அடிப்படையான ஒரு 2 காரணம் இருக்கும். அதாவது மக்கள் வந்து ஜோதிடர்கிட்ட போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காரணம் தான், மேஜர் 2 காரணம். அது என்ன 2 காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கான பொதுவான எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு ஒன்று தீர்வு தேடி போவாங்க. அப்படி இல்லைன்னா தீருமா தீராதா, தீருன்னா எப்போ தீரும்னு கேட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து 99% மக்கள் வந்து ஜோதிடத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு பார்வையாகவும், ஜோதிடர்கிட்ட எதுக்காக அணுகணும் அப்படின்றதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஆனால் யதார்த்த ஜோதிடம் அப்படின்றது அதுக்குள்ளே இல்லை. நடைமுறையில் ஜோதிடத்தில் காலக்கணிதம் அப்படின்னு ஒரு விஷயம், அதுக்குன்னு ஒரு சிலபஸ், அதுக்குன்னு ஒரு கணிதம், அதுக்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பரிகாரம் அப்படின்றது நம்புகிறவங்க செய்யலாம், நம்பாதவங்க விட்டுடலாம், அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கைக்குரிய உரியது, அதை நம்ம வந்து அவங்ககிட்டே விட்டுருவோம். மரபணு ஜோதிடம் அப்படின்றது இந்த 2 கான்செப்டுக்குள்ளேயும் இல்லை. இந்த 2 கான்செப்டுக்குள்ளே இல்லைன்னா பலனும் பரிகாரமும் அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் வருது பார்த்தீங்களா, 2 தூண்கள் இருக்கும் ஜோதிடத்துக்கு, ஓகேங்களா. இந்த 2 தூண்குள்ளேயும் மரபணு ஜோதிடம் வந்து அந்த ஒரு லாக் உள்ள மரபணு ஜோதிடம் இல்லை. மரபணு ஜோதிடம் 3வதாக ஒரு பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ்னு பேர். கைடன்ஸ் அப்படின்னா நம்ம வழிகாட்டுதல்னு சொல்கிறோம். வழிகாட்டுதல் எதுக்கு வழிகாட்டணும்? அப்போது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க. உங்கள் வாழ்நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் அதற்கு பின்னாடி எதை நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் சார்பாக இன்னொருத்தர் முடிவு எடுத்திருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆமாம் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அது வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்களாக போய் கமிட் ஆகிருப்பீங்க, நீங்களாக போய் அந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருந்திருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருவரால் நீங்கள் நுழைக்கப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து அடுத்த ஒரு 10 வருஷமோ அடுத்த 20 வருஷமோ நீங்கள் சந்திக்கக்கூடிய அல்லது ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா நல்லதும் கெட்டதும். அப்போது அதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிக்குது? அந்த விஷயத்தினுடைய தொடக்கத்தில் ஆரம்பிக்குது. ரெண்டாவது, அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஜாதகத்தை பார்த்து ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகும்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் செட் ஆகும். அதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். வெளிநாடு போக முடியுமா, என்னுடைய ஜாதகத்தில் நான் வெளிநாடு போயிடுவேனா அப்படின்னு என் தலையெழுத்தில் போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பேர் ப்ரெடிக்ஷன். நான் வெளிநாடு போகலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் கைடன்ஸ். ஸோ அப்போ இந்த 2 வார்த்தைக்கும் உங்களுக்கு அடிப்படை வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கைடன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், வழிகாட்டுதல் அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி, அந்த பாதையை நோக்கி, சரியான பாதையை தேர்வு செய்வதை நோக்கி மரபணு ஜோதிடம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரண ஜோதிடத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ மரபணு ஜோதிடத்துலேயும் இந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்குங்களா? முதல்ல பரிகாரம் அப்படின்றத விட நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், ஓகே. வருமுன் காலத்திலேயே சிறந்தது. முதல்ல தவிர்த்துக்கணும். முதல்ல நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பரிகாரம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் தீர்வுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது.
ஒரு திருமணமாகி இந்த திருமணம் விவாகரத்துக்கு முடிகிற நேரத்தில் பிரச்சனை வர நேரத்தில் ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்குள்ளே சரியாகுமா, சரியாகும்னா எப்போ சரியாகும், விவாகரத்து கிடைக்குமா, கிடைக்கும்னு பிரம்மா அவங்க தலையில் எழுதிட்டாரான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒழுங்காக பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணால் அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமல்லவா. அதே மாதிரி ஒரு துறையில் போவாங்க, ஒரு வியாபாரம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வியாபாரத்தை தொடுவாங்க, தொட்டு கோடிக்கணக்கில் நஷ்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஜாதகத்தை பொறுத்து இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மிகப்பெரிய இழப்பிலிருந்து அவங்க மீளலாமே. சின்ன தகவல் தாம்மா. அதாவது மக்களுக்கு உண்மையாகவே நமக்கு வந்து தேவையான விஷயம் என்ன தெரியுங்களா, சரியான தகவல் சரியான நேரத்தில் நமக்கு வந்து கிடைக்கணும். ஒத்துக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு படுகுழியில் விழுறதுக்கு முன்னாடியும் அங்கே பாருங்கள் அங்கே குழி இருக்குது அங்கே போயிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இதுதான் சரியான பாதைன்னு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெச்சூரிட்டி தானாகவே இருக்கும். எப்படி தானாகவே இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த பிறவியிலேயே பார்த்திங்கன்னா அவங்க வளரும் பொழுதே அவங்க வளர சூழலாகட்டும் அல்லது பிறவியிலே அவங்க ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்குன்னு ஒரு மன முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் இருக்கும். அவங்க பிரச்சனையை அவங்களே கையாண்டுப்பாங்க, கரெக்டாக அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க கரெக்டான முடிவு எடுத்து கரெக்டான பாதையில் பயணிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் தேவையானா ஜோதிடம் தேவையில்லை. யாருக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் இப்போது டென்த்து முடிச்சிட்டீங்க, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுக்கணும், ஓகேங்களா? ஒன்று மெடிசன் குரூப் எடுக்கணும், இல்லை என்ஜினியரிங் குரூப் எடுக்கணும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுக்கணும், கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த காமர்ஸு, என்ஜினியரிங்கு அல்லது பயாலஜி, இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் எடுத்தாகணும். அப்போ உங்கள் ஜாதக பிரகாரம் எது எடுத்தால் கரெக்டு அப்படின்றது தெரியணுமா தெரியக்கூடாதா? அது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜில் கோர்ஸ் எடுக்க முடியும், கரெக்டு தானே? உங்களுக்கு ஒரு துறைக்குள்ள நுழையிறதுக்கான பிராப்தம் இருக்குதா இல்லையான்றது தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த துறை சார்ந்த படிப்பையும் அந்த துறை சார்ந்த விஷயத்தையும் நீங்கள் தொட முடியும், தொட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஒன்று, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கணும்னு ஒன்று இருக்குது. கோர்ஸுன்றது வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு துறை. ஏன்னா அந்த துறையில் தான் நம்ம ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு மேலே நம்ம பயணிக்க போகிறோம். ஒன்று, தேர்ந்தெடுக்கக்கூடிய வரன் இருக்குது, செய்யக்கூடிய முதலீடு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆனான ஒன்று போடுவோம் இல்லையா, ஒரு பிள்ளையார் சுழின்னு ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு ஜோதிடரை அணுகி இந்த விஷயத்தை நான் செய்யலாமா, இப்படி இந்த மாதிரி ஒரு ரெண்டு தேர்வு எனக்கு இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்கு எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு, இதில் எதை தேர்ந்தெடுத்தால் என்னுடைய ஜாதகத்திற்கும் என்னுடைய பதிவிற்கும் என்னுடைய கர்மாவுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டு அதற்கான சரியான பதிலை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே வழிநடத்தி செல்வதற்கான ஒரு வழிகாட்டி தான் மரபணு ஜோதிடம். இப்போ இந்த மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த கட்டமைப்புக்குள்ளோடையதுங்க? இது எல்லாமே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜாதகம் தான். மெத்தட் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. இப்போ கேபின்னு ஒரு மெத்தட் இருக்குது, இப்போ சமீபமாக ஏஎல்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி ஜோதிடம், அதாவது பாடங்கள், அதாவது ஜோதிடம் பார்க்குற விதம்னு இருக்குது. இப்போது ஆயுர்வேத டாக்டர் இருக்காரு, சித்தா டாக்டர் இருக்காரு, ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க, அலோபதி டாக்டர் இருக்காங்க, எல்லாரும் அதே உடம்பு தானே எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஒரு நோயின்னு நம்ம அலோபதி டாக்டர்கிட்ட போகிறோம், சரியாகலைன்னா ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போகிறோம், எல்லாரும் அதே ஃபிசிக்கு தான் செக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அதாவது பார்க்கின்ற நோயை பார்க்கின்ற உடல் வந்து ஒன்று தான், ஆனால் பார்க்கின்ற விதம், அணுகிற விதம், நோயை அணுகிற விதம்ன்றது வேறு, ஓகேங்களா? அது மாதிரி அணுகிற விதம் வந்து வேறு, ஜோதிடம்ன்றது அணுகிற விதம் வேறு, அவ்வளோதான். அதை பொறுத்து தான் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜோதிடத்தில் இன்னும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா, பொதுவாக மக்கள் எல்லாமே ஜோதிடத்தை அணுகிறது எதுக்காக அணுவாங்கன்னா, தங்களை மீறி நடக்கிற விஷயத்தை வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தான் 99% மக்களுக்கு உண்டு. அதான் நம்மளோட பிற்காலம் எப்படி இருக்கும், நம்ம இதுக்கப்புறம் எப்படி இருக்கும். பிற்காலம் சொல்கிறத விட நம்ம கண்ட்ரோலில் எதெல்லாம் இல்லையோ, அவங்க எதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆளுமைக்குள்ளே எடுத்துக்க தவறாங்களோ அதெல்லாம் ஜோதிடத்து மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஓகேங்களா? இப்போ நானே வந்து ஒரு விஷயத்தை படிக்க முடியும், நானே ஒரு விஷயத்தை செய்ய முடியும்ன்ற தன்னம்பிக்கை இருக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க, அதுக்கான பாதையில் அவங்க பாட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கும்னு தோணலை, இல்லை அவங்களால அதை கையில் எடுத்துக்க முடியல, ஜாதகத்துலேயாவது அது கிடைக்குமான்னு போட்டிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் தான் பார்ப்பாங்க. ஸோ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள பார்ப்பாங்க. அதுதான் அந்த ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, விபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க, ஏன்னா அதெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எதெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லையோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்ச பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, நடக்க தான் போதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது நடக்க தான் போகுது, உங்களுக்கு தெரியலைனாலும் அது நடக்க தானே போகுது. அப்போ நீங்கள் எதை மாற்றலாம், எதெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்குதோ அதெல்லாம் உங்களால் மாற்றிக்க முடியும். அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்களால் திருத்திக்க முடியும். நீங்கள் எடுக்கிற முடிவை உங்களால் மாற்றிக்க முடியும், ஆனால் மற்றவங்க எடுக்கிற முடிவை உங்களால் மாற்ற முடியாது, உங்களால் சொல்ல தான் முடியும், கரெக்டு தானே? ஸோ உங்களை மீறி நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது, இம்மியளவு கூட உங்களால் அசைக்க முடியாது. அறிவுறுத்தல் செய்யலாம், அவ்வளவுதான். ஆனால் நம்மளுடைய அனுமதியோடு சில எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில்,
நம்ம அனுமதிச்சு தான் நடக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்று நாம் நாமளே அதை முடிவெடுத்திருப்போம், அப்படி இல்லைனா இன்னொருத்தவங்க முடிவு எடுத்திருப்பாங்க, அதை நம்ம அங்கீகாரம் கொடுத்துருப்போம், அதுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தலையாட்டியிருப்போம். அப்போ நம்ம தலையாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதில்ல. அப்போது ஒரு தப்புன்னு ஒன்று நடக்கும்போது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நாம் தப்பு பண்ணிட்டோன்றது உணரணும். ஆனால் நம்ம ஆட்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா மட்டும் அது என்னுடைய உழைப்பு, அது என்னுடைய உயர்வு, நான் கஷ்டப்பட்டேன், நான் வந்து இந்த விஷயத்துக்காக நான் அரும்பாடுபட்டு நான் உழைச்சேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், அதனால இன்றைக்கி நான் அந்த பலனை அனுபவிக்கிறேன்னு ஆட்டோபயோகிராஃபி பேசுவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா மட்டும் அப்போ மட்டும் ஏழரை சனி வருவார், அப்போ மட்டும் குரு பயிற்சி வரும், அப்போ மட்டும் ராகு கேது பயிற்சி வரும். கடன் வாங்குற யாருமே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இவரை நம்பி நான் ஏமாந்துட்டேன், நான் கடன் வாங்கிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கடன் ஆயிடுச்சும்பாங்க. அதனால் கடன் ஆயிடுச்சு, வாங்குறது நீங்கள் தானே, வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல, இதை என்னால் அடைக்க முடியுமா, அடைக்கிற அளவுக்கு பொருளாதார பின்புலம் என்கிட்ட இருக்குதா, நாளைக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு இந்த தொழிலே நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணுறது, எந்த முன் யோசனையும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஆழம் தெரியாமல் காலை வச்சுருவாங்க. காலை வச்சுட்டு என் கால் அதில் பதிந்து விட்டது அப்படிம்பாங்க. அப்போது என்னென்னா, ஜோதிடத்தை இன்னுமே பெருவாரியான மக்கள் வந்து என்ன மாதிரி பார்த்துட்டுருக்குறாங்கன்னா, அவங்களுடைய அஜாக்கிரதையினாலையும் அவங்களுடைய சரியான ஒரு நிர்வாகம் இல்லாததுனாலையும் சரியாத ஒரு முடிவெடுக்கும் திறன் இல்லாததுனாலையும் சுற்றி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியாததுனாலையும் அவங்க இழந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் ஜாதகத்தின் மூலியமாக அணைஞ்சிட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, தன்மேல் உள்ள தவறை கிரகத்து மேலே திருப்பறதுக்கு தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஜோதிடத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மன ஆறுதல்ன்றது அதுக்கு தான். சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடர்கிட்ட எதுக்காக போகிறோம், ஒரு மன ஆறுதல் தான் இருப்போம். அந்த மன ஆறுதல்ன்றது என்ன, நான் தப்பு பண்ணல, என் நேரம் சரியில்லை, அதனால் நான் படுகுழியில் விழுந்துட்டேன். ஏன்னா அது வந்து உங்களுடைய குற்ற உணர்ச்சியை போக்கிடுமில்லவா. நம்ம நான் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, தீதும் நன்றும் பிறர் தர வரா. நல்லது நடக்கிறதுக்கு எப்படி நம்ம காரணமோ, கெட்டது நடக்கிறதுக்கும் நாம தான் காரணம். ரெண்டாவது, நம்மளை மீறி நடக்கிற விஷயத்தை நீங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஜாதகத்தை பார்த்து நம்ம எடுக்கிற முடிவு சரியா, என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த பாதையில் போகலாம், எந்த பாதையில் போகக்கூடாதுன்னு பாதையை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஒரு கஸ்டமருடைய வேலை. அதை வழிகாட்டுறது மட்டும்தான் ஒரு ஜோதிடருடைய, ஒரு ஜோதிட குருவுடைய கடமை. அப்படின்னா இப்போ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னீங்களேங்க, இப்போ அதை வச்சு நம்மளோட தொழில் கல்வி அதெல்லாம் வந்து இந்த நம்மளோட ஜோதிட முறையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும், நம்மளால் தேர்ந்தெடுத்துக்க முடியும். இல்லைனா வந்து லைஃபும் வேஸ்ட் ஆகும், காலமும் வேஸ்ட் ஆகும், எல்லாமே விரயமாகும். விரயமாயிட்டு கடைசியில் நேரம் சரியில்லை, நம்ம மறுபடியும் கட்டத்தை தான் நம்ம குறை சொல்லுவோம். நாம் நம்மளை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனநிலை என்பது ஜாதகம்மா, மன மாற்றம் என்பது பரிகாரம். புரிஞ்சுதுங்களா? பரிகாரம்னா என்னன்னு கேட்டிங்களா, பரிகாரம்னா என்னென்ன, நான் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கேன், அது தப்புன்னு உணர்ந்து அது மண்டையில் உரைச்சி நான் திருந்துறது இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பரிகாரம். ஓகேங்களா? அதை திருத்துவதற்கான ஒரு வழிகாட்டி தான் மரபணு ஜோதிடம். இப்போ நம்ம சாதாரண ஜோதிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு எப்போ திருமணம் ஆகும், திருமண தடை இருக்கா, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அது வந்து நம்ம மரபணு ஜோதிடத்தில் எப்படி பார்க்கலாங்க? இப்போ மரபணு ஜோதிடமில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சில குடுப்பனைகள்னு இருக்கும். அந்த குடுப்பனைன்றது நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் எளிமையாக சொல்லிடுறேன், ஆப்ஷன்ஸ்னு பேர். ஆப்ஷன்ஸ் அப்போ அந்த மாதிரி, இப்போ எப்படி படிப்பில் தேர்வுகள் இருக்குது, தொழிலில் தேர்வுகள் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜாதகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. உங்களுக்கு ஒரு தேர்வு தாள் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு கொடுத்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இன்னொருத்தருக்கு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கும். திருமணம் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், படிப்பு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், தொழில் ஒரு 4 ஆப்ஷன், அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில வரம்புகள், எல்லை வரம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம், சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த ஒரு அனுமதியோட தான் உங்களுடைய விதி வந்து செயல்படும். ஓகேங்களா? பிறப்புலேயே அப்படி இருக்கும். பிறப்பிலிருந்தே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தேர்வு தாள் தான். அதில் உங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு தேர்வை வந்து ஆப்ஷன் உங்களால் சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தேர்வுகள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்குள்ளே தான் நீங்கள் ஒன்று தேர்ந்தெடுத்துக்க முடியும். அதனால தான் அது தேர்வுன்னு பேர். நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க அதை. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுடைய முடிவு, அதுக்கும் தலையெழுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பாட்டுக்கு டிசைனை வரம்பை டிசைட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு கம்முனுக்கு வந்துக்கும். இப்போது திருமணம் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை எங்கிட்ட நம்மகிட்ட எடுத்துகிட்டு வரீங்க, டிஎன் ஆஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு என்னென்ன துறை சார்ந்து வரம் தேடினா கிடைக்கும் அப்படின்றத அவரால் குறித்து கொடுத்துட முடியும். என்னென்ன ஒரு வரம்பு துறைனா, என்ன மாதிரியான படிப்பு, என்ன மாதிரியான உத்தியோகம், என்ன மாதிரியான தொழில் பின்னணி, கெரியர் பேங்க்ரவுண்டுன்னு சொல்லுவாங்களே, வரக்கூடிய வரன், அது ஆனாக இருந்தால் பெண்ணு,
மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன், அதாவது வருங்கால மனைவி வருங்கால கணவன் என்ன மாதிரி ஃபீல்டு கெரியர் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க அப்படின்றத நம்மளால் மார்க் பண்ணி கொடுக்க முடியும். அதில் நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸில் அவங்களால ஒன்று தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஆனால் அவங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும், எனக்கு மருத்துவத்துறை சார்ந்த வரன் எனக்கு வேணும், நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என் கேஸ்ட்லேருந்து தான் வரன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அந்த ஆப்ஷன் ஜாதகத்தில் இருக்கவே செய்யாது, அவங்க இல்லாத ஆப்ஷனை தேடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் திருமணமே ஆகாது. ஸோ டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுன்றதுக்கு பவுண்டரியே கிடையாது, அப்படி ஜாதக அமைப்பே இந்த ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜோதிடத்திலே கிடையாது, அப்படி ஒரு சிலபஸும் கிடையாது. ஓகேங்களா, அதை நம்ம பட்டவர்த்தனமாக வெளியில் சொல்லிடுறோம். என்ன சொல்லிடுறோம், கல்யாணம் பண்ணுறது பண்ணாது, குழந்தை பெற்றுக்கிறது பெற்றுக்காது, வாழறது வாழாது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்குதுன்றதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வரன் தேடுறீங்களா, என்னென்ன துறை சார்ந்து வரன் நீங்கள் தேடிக்கலாம், ஓகேங்களா, அதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் தேடினா வரன் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஃபீல்டு விட்டு வெளியில் தேடிட்டிங்கன்னா கிடைக்காது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த கிடைக்கிற வரனை திருமணமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, அது வந்து ஜாதகம்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காது. கல்யாணம் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணிக்காததும் நம்ம கையில் தான் இருக்கின்றது. இதை வந்து நம்ம வந்து வர கஸ்டமருக்கு நம்ம அறிவுறுத்திடுவோம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு துறை சார்ந்து வேலை செய்கிறவங்க, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு லெக்சரராக ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து நிபுணராக இருப்பாங்க இல்லையா, ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன் துறை சார்ந்தே வரன் வேணும்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று அது நடக்குது. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கவங்களில் பல ஆயிரம் பேருக்கு, பல லட்சம் பேருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் ஆகலைன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ரலாக கல்யாணம் ஆகலாம் தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க சைடு என்ன தப்பு இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னென்னு பார்த்தா, அவங்க ஒரு குறிப்பிட்ட எனக்கு இந்த துறையிலிருந்து எனக்கு இப்படி வர வேணும்னு அவங்க தேடிட்டு இருப்பாங்க, அந்த ஆப்ஷனே அவங்களோட ஜாதகத்தில் இருக்காது. மருத்துவத்துறையிலேருந்து உங்களுக்கு வரன்னு அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது, அந்த ஜாதக அமைப்பு உங்களுடைய கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவத்துறையிலேருந்து வரன் தேடினா கிடைக்கும், இல்லைனா மருத்துவத்துறையிலேருந்து வரன் தேடினா கிடைக்காது, ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் காதல் திருமணம் செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு அனுமதி வேணும், ஜாதகத்தில் அதுக்குன்னு ஒரு அனுமதி வேணும். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த குடுப்பினை பற்றி பேசுகிறோம் இல்லையா, காதல் கலப்பு திருமணம் செய்யணும்னா இந்த மாதிரி காம்பினேஷன் வேணும், மருத்துவரை கல்யாணம் பண்ணணும்னா இந்த மாதிரி காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாவோட சொல்கிறோம். சொல்லும்போது நோட் பண்ணிக்கிறாங்க, நோட் பண்ணிவிட்டு அதை என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து தலையெழுத்தாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. தலையெழுத்துனா என்னென்னா, நான் முயற்சியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அது எனக்கு தானாக நடந்துடணும். அதான் விஷால் சார் தான் சொல்லிட்டாரு, மெடிக்கல் ஃபீல்டுலேருந்து வரன் வரும்னு சொல்லிட்டு தானாகவே ஒரு டாக்டர் வந்து எனக்கு தலை கட்டிடுவார், தானாகவே ஒரு டாக்டர் மெடிசன் படித்த பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கும், அது எப்படி நடக்கும், முயற்சி நம்ம தானே எடுக்கணும். அடிப்படையில் முயற்சி நாம் எடுக்கணுமா, எதுக்குமே நம்ம முயற்சி எடுக்கணும். முக்கால்வாசி மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் முயலம்லாம் நான் முயற்சியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அது நடக்குதான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் வந்து மக்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் ஜோதிடம் பார்க்குறதுக்கே வராங்க, ஓகேங்களா. அந்த மைண்ட் செட் விட்டு மக்கள் வெளியே வரணும். அப்படி வெளியே வராத வரைக்கும் இந்த மாதிரி காலக்கணிதத்தை நம்பி அவர்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு தான் இருப்பார்கள், வேறு வழியே கிடையாது. அப்போ இப்போ ஜோதிடங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைல்ல, நீங்கள் நான் ஒரு கடை வச்சுருக்கேன், அந்த கடையில் சில லிஸ்ட்டாக பொருள் இருக்குது, வர கஸ்டமர்லாம் கரெக்டாக அந்த கடையில் இல்லாத பொருளாகவே கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன தோணும், வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, எல்லாம் வராங்க கடையில் இல்லாத பொருளாகவே கேட்குறாங்க, சரி ஏதோ ஒரு பொருள் அந்த லேபிளை ஒட்டி இதான் அந்த பொருள்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வரனுக்கு இந்த தொழில் செய்பவர்கள் அப்படிங்கிறது சொன்னீங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த டைமில் தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிறதையும் கணிக்க முடியுங்களா? முதல்ல சரி, இன்னென்ன தொழில் செய்கிறவங்களுக்குள்ளே தேடினா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னல, அந்த ஆப்ஷன் தானே, அந்த தேடி கல்யாணம் பண்றது யார் கையில இருக்கு, அவங்க கையில தானே இருக்கு. இப்ப சொல்லுங்க, கல்யாணம் பண்றது பண்ணாது யார் கையில இருக்கு, ஜாதகத்து கையில இருக்கா இல்ல ஜாதகர் கையில இருக்கா? ஜாதகரோட கையில. அப்ப தலையெழுத்துன்றது போய் தானே, இது உனக்கு நடந்தே தீரும் அப்படின்னு எந்த ஒரு சிலபஸும் எந்த ஒரு கன்றாவியும் ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களா நிர்ணயிக்கிறது தான். அதாவது என்னன்னா, ஜாதகம்ன்றது உங்களுக்கான ஒரு எல்லை வரம்பு மட்டும்தான், வெறும் வரம்பு, உங்களுக்கான வரம்பு, இதுக்குள்ளே தான் உன் தொழில். இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆறு ஆறு பத்து கூட உங்களுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு தொடர்பு இல்லைன்னு வச்சுங்க, ஆறு பத்து கூட கேது, அல்லது ஆறு பத்து கூட பன்னிரெண்டாம் பாவ தொடர்பு, அல்லது ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ அஸ்வினி ஆயிலும் மனுஷம் புரட்டாதி, நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷனில் ஒருத்தரோட ஜாதகம் இல்லைன்னா அவர் எத்தனை வருடம் முயற்சி பண்ணாலும், இருபது வருஷம் முயற்சி பண்ணாலும் மருத்துவத்துறைக்குள்ளே நுழைய முடியாது. ஓகே, இப்போ அந்த மூணு காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக ஒரு முயற்சி பண்ணால் மருத்துவத்துறைக்குள்ளே நுழைய முடியும். இப்போ சொல்லுங்கள், முயற்சி பண்ணால் நுழைய முடியும், என் வார்த்தையை தெளிவாக கவனிங்க, முயற்சி பண்ணால் நுழைய முடியும்.
இவங்க என்ன பண்ணுவாங்க, நுழைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நுழைய முடியுன்ற ஒரு வார்த்தை எடுத்துப்பாங்க, அந்த முயற்சி பண்ணான்ற வார்த்தையை விட்டுருவாங்க. என் தலையெழுத்துலேயே நான் நுழைஞ்சிருவேன்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ தலையெழுத்துல நுழைஞ்சிருவேன்னு போட்டிருக்குன்னா, உங்களுக்காக பிரம்மா வந்து நீட் எக்ஸாம் எழுதி உங்களை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் அலாக்காக கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் உட்கார வச்சுருவாங்களா? சரி, அப்படியே உட்கார வச்சாலும் படிக்கிறது யார், படிக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தானே இருக்குது, 5 வருஷம் படிக்கணும்ல. ஓகே, அப்போ அந்த ஒரு அடிப்படை முயற்சியும் அடிப்படை பொறுப்பும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அது உழைக்க வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குது. அதை பண்ண மாட்டாங்க, எனக்கு அது தானாக கிடச்சிருமான்னு கேட்பாங்க. இந்த மனப்போக்குன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. இதை வந்து ஜோதிடர்கள் திருத்தணும். இதை வந்து ஜோதிடர்கள் என்ன சொல்லணும், இல்லைங்க அவங்கவுங்க முயற்சின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் முயற்சியாக பண்ணாமல் நீங்கள் இது நடந்துருமா நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் பதில் கிடையாதுன்னு ஜோதிடர் சொல்லணும். ஜோதிடர்களும் அதை சொல்கிறது கிடையாது. இந்த மனநிலையை காலம் காலம் வளர்த்து எடுத்துக்கிட்டே வராங்க. அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்தாலும் அவங்கள சீர்திருத்துகிற வேலையை ஜோதிடர் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர் என்ன பண்ணாங்க, உங்கள் நேரம் சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. அவங்க அவர் கொலை பண்ணிட்டு வந்தாலும் இந்த தசை உனக்கு ஓடுது, இந்த இது ஓடுது, அதனால் உனக்கு இந்த பிரச்சனை, இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அது சரியாக போய்டும். அப்படி பார்த்தா எல்லா தசையும் எல்லா புத்தியும் ஒரு தசைக்குள்ளேயே எல்லா பாவத்தினுடைய புத்தியும் வந்துடும். ராகு கேது புத்தி முதற்கொண்டு எல்லா புத்தியும் வந்துடும். இப்போ நீங்கள் தசா புத்தி நடக்குது இல்லை, அந்த தசா புத்தி வந்துன்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோட திசை வேணாலும் உங்களுக்கு நடக்கட்டும், அதுக்குள்ளே புத்தி ஓடுதுங்களா, அந்த புத்தியில் பார்த்தீங்கன்னா 9 கிரகத்துடைய புத்தியும் வந்துடும் உங்களுக்கு. ராகு கேது புத்தி வந்துடும், 6ம் அதிபதி, 8ம் அதிபதி, 12ம் அதிபதி புத்தி வந்துடும், பாதகாதிபதி புத்தி வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு திசையிலையும் ஒரு மனுஷனுக்கு அவன் பிறப்பு ஜாதகம் எப்படி இருந்தாலும் எல்லாமே நடந்துடணும். அப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சிறைவாசம் அனுபவிக்கிறாங்கல்ல, ஓகேங்களா, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தலையெழுத்துமாங்க. ஸோ அப்போ தலையெழுத்துன்றது என்ன, பிறவியிலேயே இவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கான கடிதம் ஜாதகத்தில் இருக்கணும். இது பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தா, தசாபதியை பொறுத்தா? பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தா. ஆ ஓகேங்களா, இப்போ நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா தசாபுத்தி பிரகாரம் ஒருத்தன் ஜெயிலுக்கு போகணும்னா எல்லாமே ஜெயிலுக்கு போயிடணும். ஏன்னா ஒரு தசையில் ஒரு தடவையாவது 6ம் அதிபதி, 8ம் அதிபதி, 12ம் அதிபதி புத்தி எல்லாருக்கும் வந்துடும். ஒரு தடவையாவது மாரகாதிபதி பாதகாதிபதி புத்தி வந்துடும். ஒரு தடவையாவது திதிசூன்ய அதிபதியினுடைய புத்திகள் வந்துடும். ஒரு தடவையாவது ராகு கேது புத்தி வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, கோச்சாரம்னு இவங்க சொல்கிறாங்களே, பிளானட்டோட டிரான்சிட், பிளானட்ஸ்லாம் நவுந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. குரு வந்து 12 வருஷத்துக்குள்ளே ஒரு சுத்தம் முடிச்சிடும், சனி வந்து 30 வருஷத்துக்குள்ளே ஒரு சுத்தம் முடிச்சிடும். அப்படி பார்த்தா 30 வருஷத்துக்குள்ளே 12 கட்டத்துக்கு சனி தொட்டுரும், ராகு கேது 18 வருஷத்துக்குள்ளே ஒரு சுத்தம் முடிச்சிடும். அப்போ 18 வருஷத்துக்குள்ளே என்ன அர்த்தம், எல்லா வீட்டையும் எல்லா கட்டத்தையும் ராகு தொட்டுரும். அப்போது ஒரு மனுஷன் 30 வருஷம், 12 வருஷம், 18 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவையாவது ஜெயிலுக்கு போயே ஆகணுமே, சிறைவாசம் அனுபவித்தே ஆகணுமே. தசாபுத்தி பிரகாரம் கோச்சார பிரகாரம் தான் உங்களுடைய ஜாதகம் இயங்குது அப்படின்றது உண்மைனா இல்லையே? போலீஸ் ஸ்டேஷனே பார்க்காத ஆட்கள் இருக்காங்க, கோர்ட்டுனா என்னென்னு தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க, வழக்குனா என்னென்னு சந்திக்காமல் அப்படியே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வீட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த 6ம் அதிபதி, 8ம் அதிபதி, 12ம் அதிபதியினுடைய திசை புத்தியோ, ராகு கேதுனுடைய திசை புத்தியோ, அந்தரமோ, பாதகாதிபதி திசையோ, மாரகாதிபதி புத்தியோ ஏன் வேலை செய்யலை? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுது, ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்றது தசாபுத்தியின் கையில் இல்லை. இவங்க சொல்கிற பிரகாரமே பார்த்தாலும் அது பிறப்பு ஜாதகத்தின் கையில் இருக்குது. சரி, இப்போ ஒரு பிறப்பு ஜாதகத்தை கொடுத்தா இந்த ஜாதகர் கண்டிப்பாக சிறைக்கு போயிடுவார்னு சொல்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கா? ஒரு விதி ஜோதிடத்தில் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, அது மக்களுக்கும் எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து உண்மை நிலையை விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கல்யாணமே ஆகாத ஜாதகம், இது குழந்தையே பிறக்காத ஜாதகம், இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு, இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை, இந்த ஜாதகர் கண்டிப்பாக சிறைவாசம் அனுபவிப்பார், இந்த மாதிரி இது நிச்சயமாக நடக்கும், இது நடக்கவே நடக்காது என்று சொல்வதற்கு ஒரு விதி ஒரு கணிதம் ஜோதிடத்தில் இன்று வரை இல்லை. அப்போல்லாம் நீங்கள் எதை நம்பி இப்போ நீங்கள் ஜோதிடரை போய் கேட்பீங்க? இனிமேல் எதை நம்பி போய் பார்ப்பீங்க? இது மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இது தெரியும். தெரிஞ்சும் அவங்க என்ன போகிறாங்க, மன ஆறுதலுக்கு போகிறாங்க. என்ன மன ஆறுதல், தம்மேல் உள்ள தப்பை ஜாதகத்து மேலே திருப்பிக்கிறதுக்காகவும் அதுக்கு ஆதரவாக ஜோதிடர் ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்றதுக்காகவும் ஜோதிடர்கிட்ட போய் உட்கார்றாங்க. அந்த வேலையை ஏன் நான் பார்க்கணும்? ஐயா, இப்போ நம்ம செய்கிற தொழிலுக்கும் ஜாதகத்திற்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குங்களா? நம்ம செய்கிற தொழிலுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்கும் நம்ம வந்து பிழைப்புக்காக சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா, அதான் கெரியர், ஓகேங்களா, அதான் ப்ரொஃபஷன். அதற்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் 2 பாவம் அதை சுட்டி காட்டக்கூடிய பாவம், ஒன்று 6ம் பாவம், இன்னொன்று 10ம் பாவம், ஓகேங்களா. எதர் 6ம் பாவத்து கூட நம்ம செய்யக்கூடிய தொழில் அதுக்கான கர்மப்பதிவும் சம்மந்தப்பட்டிருக்கோம்,
அப்படி இல்லைன்னா பத்தாம் பாவத்து கூட நம்ம செய்யக்கூடிய தொழில் அதுக்கான கற்பு பதிவு சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு ஸ்கூல் டீச்சராகவோ காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்கூல் டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்குமே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அது மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் வாத்தியார் தேவை. இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் லெக்சரர் தேவை. இப்போ இன்ஜினியரிங்க்கும் மெடிசனுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் வாத்தியாரும் வந்துட்டால் எல்லா துறைக்கும் தேவை. எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கு ட்ரெயினர் தேவை. அப்போ அந்த ட்ரெயினர் அல்லது டீச்சர் அல்லது அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு லெக்சரர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, மற்ற துறைகளோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற தொழிலோட கம்பேர் பண்ணும்போது. அப்போது ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா எய்தர் உங்களுடைய ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்து கூட புதன் கர்மா சம்மந்தப்பட்டிருக்கணும். எப்படின்றத நான் சொல்கிறேன், ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கணும், இல்லை என்றால் 4-6-10 இந்த பாவத்தோட தொடர்பு இருக்கணும். இது ஒரு வகையான தொடர்பு. இது கல்வித்துறைக்குள்ளே இருக்கிறதுக்கு. கல்வித்துறைக்குள்ளே இருக்கிறதுக்கு இன்னொரு தொடர்பு என்னென்னா, ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் 6லேயோ 10லேயோ ஆறாம் அதிபதி குழுவோ பத்தாம் அதிபதி குழுவோ இருக்கணும். மூன்றாவது காம்பினேஷன் 1, 2, 5 இந்த மூன்று பாவத்தில் ஏதாச்சும் ஒரு பாவம் ரெண்டு பாவமாவது ஆறாம் பாவத்து கூட பத்தாம் பாவத்து கூட சம்மந்தப்பட்டிருக்கணும். 1-6, 10-6, 2-6, 10-6, 5-6, 10-6 அந்த மாதிரி காம்பினேஷனில் சம்மந்தப்பட்டிருக்கணும். இந்த காம்பினேஷனில் ஒன்று இருந்தாலும், ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அவங்களால தாராளமாக கல்வித்துறைக்குள்ளே நுழைய முடியும். ஆனால் மருத்துவத்துறைக்குள்ளே நுழையிறதுக்கு 3 ஆப்ஷன் தான். எய்தர் 6ஆம் வீட்லேயோ 10ஆம் வீட்லேயோ கேது இருக்கணும். 6ஆம் அதிபதி கூட 10ஆம் அதிபதி கூட கேது இருக்கணும். அப்படி இல்லை என்றால் 6ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் 12ஆம் அதிபதி இருக்கணும். 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ 12ஆம் வீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி வீடுகளில் மாதிரி 6-12, 10-12 பாவ காம்பினேஷன் இருக்கணும். காம்பினேஷன் நம்பர் 2. காம்பினேஷன் நம்பர் 3, 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கணும். இந்த 3 காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் தான் இந்த உலகத்தில் இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய 20-30 கோடி மருத்துவத்துறையை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கும் இருக்கும். இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த துறைக்குள் அவர்களால் பிரவேசிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஜாதகம் உங்களுக்கு தரக்கூடிய அனுமதி. ஜாதகம் சில விஷயங்களை செய்கிறதுக்கு உங்களை அனுமதிக்கும், அது அனுமதி. ஆனால் அது வந்து டிக்ளேர்டு கிடையாது. டிக்ளேர்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த துறைக்குள்ளே தான் போய் ஆகணும் அப்படின்னு கட்டாயமோ தலையெழுத்தோ கிடையாது. அதனால தான் இந்த பலன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் எதிராக நம்ம வந்து இருக்கிறது. சரிப்பா, ஒரு 500 இருக்காங்க ஒரு கூட்டத்தில். அந்த 500 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 இந்த காம்பினேஷனே இல்லை. எந்த காம்பினேஷன் இல்லை? 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்து கூட கேது இல்லை. 6-12, 10-12 பாவ சேர்க்கை இல்லை. 6ஆம் பாவம் 10ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அஸ்வினி ஆயில் அனுஷம் புரட்டாதியில் இல்லை. அந்த 500 டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. மிச்சம் 200 ஜாதகத்தில் தான் அந்த காம்பினேஷன் இருக்குது. அந்த 200 எத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க டாக்டர் ஆக முடியும். அந்த 300 ஒருத்தர் கூட தலைகீழாக நின்னாலும் மருத்துவத்துறைக்குள்ளே நுழைய முடியாது. இது அனுமதி. முதல்ல அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அப்படியே எண்ணம் வந்தாலும் அந்த துறைக்குள்ளே அவங்களால போகவும் முடியாது. டிஎன் மீடியா பக்தினேயர்களுக்கான பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. டிஎன் மீடியா பக்தினேயர்களை அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன். நன்றி.